கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நேசரின் மன்னாவின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுரங்கத்தை தொழிலாளிகள் தோண்டிக் கொண்டு இருந்தபோது அங்கே ஒரு பெரிய வைரக்கட்டியை கண்டெடுத்தார்கள். இதுவரை உலகால் அறியப்பட்ட எல்லா வைரத்தை பார்க்கலும் அது மிகப்பெரிய வைரமாய் இருந்தது. ஆகவே அந்த சுரங்க தொழிலாளர்கள் அதை தங்களது ராஜாவான இங்கிலாந்து அரசருக்கு அனுப்பி வைத்தார்கள். அது அவருடைய பொற்கிரீடத்தில் பதிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ராஜா அதை பெற்றுக்கொண்ட போது அதை சரியான முறையிலே செதுக்கவும் அதற்கு மெருகேற்றவும் ஹாலண்ட் தேசத்தில் உள்ள விசேஷ வைர சிற்பியிடம் அனுப்பி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற அந்த சிற்பி அதை வாங்கி தன்னுடைய ஒளியினால் அந்த வைரத்தை ஓங்கி அடித்தான். பல பகுதிகளை செதுக்கி கீழே தள்ளினான். ஒருவேளை அவன் செதுக்கிறதை மற்றவர்களை பார்க்கும் பொழுது விலை மதிக்க முடியாத வைரத்தை இப்படி சுத்தியல் கொண்டு அடிக்கிறானே, செதுக்கி தள்ளுகிறானே என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் அவனோ அதை ஒரு அடியடித்து செதுக்குவதற்கு முன்பாக இரவும் பகலும் வைரத்தின் இழையோட்டங்களை கவனித்து மிகவும் திட்டமிட்டு பல நூற்றுக்கணக்கான வரைபடங்களை வரைந்து கவனித்து அவ்விதமாய் செய்திருக்கக்கூடும். வைரத்தை செதுக்குவதில் இம்மிய அளவு கூட அவன் தவறு செய்யவில்லை. அவன் முழுவதுமாய் வெட்டி அதற்கு மெருகேற்றின பின்பு ராஜாவுடைய கிரீடத்தில் பதிக்கும்படி அனுப்பி வைத்தான். சுரங்க தொழிலாளர்கள் அதை கண்டெடுத்த போது இருந்த நிலைமை வேறு, ஆனால் வைர சிற்பி அதை செதுக்கி முடித்த பின்பு உள்ள நிலைமை வேறு. ஆம், இப்பொழுது அந்த வைரத்தில் அளவில்லாத பிரகாசமும் ஒளியும் வண்ணங்களும் மின்னிக்கொண்டிருந்தன. அந்த கிரீடத்தையே அதை அழகாக்கிற்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளில் இந்த வைரத்தை போலவே நம்முடைய வாழ்க்கையில் பலத்த அடி ஏற்படுகிறது. தண்ணீருக்குள்ளாகவும் அக்கினிக்குள்ளாகவும் கடந்து செல்ல வேண்டிய நிலைமை நமக்கு பல வேளைகளில் ஏற்படுகிறது. இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் நம் உள்ளத்தை உடைத்தாலும் நாம் ஒன்றை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. அது வைரம், அது விலையேற பெற்ற வைரம். ஒருவேளை அந்த வைரம் அடிபடும் பொழுது, ஒளியால் அடிபடும் பொழுது அது நினைத்திருக்கலாம், என் வாழ்க்கையில் என்ன மேன்மை இருக்கிறது, என்னால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது, குத்தப்படுகிறேன், தள்ளப்படுகிறேன், என்னால் பயனில்லை, என்னால் மற்றவர்களுக்கும் பயனில்லை என்று அந்த வைரத்தை போலவே அநேக வேளைகள் நாம் நினைத்து ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை நம்மை தாக்குகிறது. ஆனால் எனக்கு அன்பானதே உடைய பிள்ளை, ஆண்டவர் தெளிவாய் நம்மை பார்த்து கூறுகிறது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:1 உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்மை பெயர் சொல்லி அழைத்ததோடு மாத்திரம் அல்லாமல் நீ என்னுடையவன் என்று அவர் நம்மை சொந்தமாக்கி கொண்டார், சொந்த ஜனமாய் மாற்றிக்கொண்டார். அவருடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நாம் இந்த வைரத்தை போல, விலையேற பெற்ற வைரத்தை போல மாறுவதற்கு இந்த புகழ்பெற்ற இந்த சிற்பியின் கரத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் அவர் உருவாக்கின விதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருந்தால்தான் அவர் விரும்புகிற வண்ணமான ஒரு வைரமாக நம்மை உருவாக்க முடியும். அப்படி என்றால் என்ன? நாம் அநேக வேளைகளில் நான் ஏன் இப்படி பிறந்தேன், நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன், நான் ஏன் இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்தேன், இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளுக்கு நான் ஏன் பிறந்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட குடும்பம், ஏன் இப்படி நடக்கிறது என்ற அநேக வேளைகளில் நம் குழப்பத்தோடு நாம் சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகள் மூலமாய் நாமே நம்முடைய வாழ்க்கையை கசந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் தள்ளப்படுகிறோம். ஆனாலும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய கரத்தில் விலையேற பெற்ற வைரமாக இருக்கிறோம் என்பதை நாம் முழு நிச்சயமாய் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அவர் உருவாக்கின விதத்தை முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? நாம் விலையேற
பெற்றவர்களாய் ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:4 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று வாசிக்கிறோம். இந்த உலகம் அண்ட சராசரம் உருவாகிறதற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் நாம் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறோம், அவருடைய பார்வையில் நாம் எவ்வளவு முக்கியமுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் விலை மதிப்பு என்ன என்பதை நாம் புரிந்து அறிந்து செயல்படாவிட்டால் பிசாசானவன், நம் எதிரியாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையின் மதிப்பை குறைத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காதுகளில் பொய்களை ஊதிக்கொண்டே இருப்பான். நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வீண், உன்னுடைய வாழ்க்கை வீண், நீ உனக்கு திறமைகள் இல்லை, உனக்கு நல்ல வேலை இல்லை, உன்னுடைய திருமண வாழ்க்கை நன்றாக அமையவில்லை, நீ எதற்கும் பிரயோஜனமற்றவள், உன்னால் இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை, பார் பிறர் செய்கிறதை உன்னால் செய்ய முடியவில்லை என்று அநேக வேளைகளில் அவன் நம்மை சோர்வுக்குள்ளாக்குவான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது இத்தனையும் நிறைந்து காணப்படுகிற எத்தனையோ பேர் இருதயத்திலும் தேவனுக்கு முன்பாகவும் உன்னை விட அவர்கள் தாழ்வான நிலைமையில் இருக்கலாம். ஆனால் தேவன் இருதயத்தை தான் பார்க்கிறார். வெளி தோற்றத்தில், வெளிப்பிரகாரமாக நாம் எவ்வளவு திறமைசாலிகள், நாம் என்ன செய்கிறோம், எப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறோம், எப்படியாய் நாம் வெளியில் காணப்படுகிறோம் மனுஷருக்கு முன்பாக என்பதை பார்த்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதில்லை. அதை பார்த்து தேவன் ஒருபோதும் அவர் எடை போடுகிற தேவனே அல்ல. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முதலாவது நாம் நம்முடைய வாழ்க்கை, நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், விலையேற பெற்றவர்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை, மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நாம் கருத்தில் கொள்ள மாட்டோம். மனிதர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள், என்ன கூறுகிறார்கள் என்பதை நாம் பெரிதாக நினைக்க மாட்டோம். தேவனுக்கு முன்பாக வாழுவது, தேவனை அறிகிற பிரகாரம், தேவனை அறிகிற அறிவு, தேவன் அறிகிற ஒரு வாழ்க்கை, அவருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, அதை வாழ நாம் முயற்சி செய்வோம். இரண்டாவது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21:11 எப்படியாய் வாசிக்கிறோம், நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு திட்டங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் நாம் கடன் செல்லுகிற ஒவ்வொரு பாதைகளும் தேவன் அனுமதித்தது. அவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளுக்கு மேலாக நம் தேவன் பெரியவர். எப்படிப்பட்ட தவறுகள் நம் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அதை சரிசெய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் நேர்த்தியாய் நம்மை நடத்துகிறவர். அவர் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் சரியான பாதையில், நீதியான பாதையில் நம்மை நடத்தி நம்மை விலையேற பெற்றவர்களாக நம்மை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் நம்மை அறிந்திருக்கிறதை விட நம்மை அதிகமாய் நன்றாய் அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் நமக்கு உண்டு. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் திட்டத்தை மாத்திரமல்ல, நோக்கங்களை மாத்திரமல்ல, அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிற வல்லமை உள்ளவரும் அவர் ஒருவரே. எவ்வளவு அற்புதமான தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். இரண்டு காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நம் மனதில் வைத்திருக்க வேண்டியது என்னவென்றால், இப்படி விலையேற பெற்ற ஒரு வைரமாய் ஆண்டவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கை ஒளிவீச வேண்டுமென்றால் விலையேற பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை நாம் எப்பொழுதும் மனதில் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது தேவன் உருவாக்கின விதம், எப்படி நம்மை உருவாக்கியிருக்கிறாரோ அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார், வைத்திருக்கிறார் என்ற
காரியத்தை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு முழுவதுமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் அவர் சரியான திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் செல்லும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அழகாய் நம்மை நடத்தி, நேர்த்தியாய் நம்மை நடத்தி, ஏற்ற வேளையில் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி, நம்மை அழகாய் செதுக்கி, நம்மை உருமாற்றி, அவருடைய பொற்கிரீடத்தில் பதிக்கத்தக்கதான வைரக்கற்களாய், அவருக்கென்று பிரகாசிக்கிற வைரக்கற்களாய் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷமாய் கர்த்தர் நம்மை மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. எங்கள் பரலோக தகப்பனே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. நீர் எங்களை எப்படி உருவாக்கியிருக்கிறீரோ, என்ன சூழ்நிலையில் வைத்திருக்கிறீரோ, அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியான கிருபையை சிலாக்கியத்தை தாரும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள், உம்முடைய பார்வையில் நாங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள் என்பதை ஆண்டவரை புரிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வாழ்க்கையில் நீர் வைத்திருக்கிற திட்டங்களை புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். திட்டங்களின் நேராய் ஆண்டவரை நமக்கு ஒத்துழைத்து, உம்முடைய கரத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுத்து, உம்முடைய திட்டமும் உம்முடைய நோக்கமும் எங்கள் வாழ்க்கையில் சரியாய் நிறைவேறும்படி ஆண்டவரை எங்களை ஒப்பு கொடுக்க நீர் கிருபை தாரும், உதவி செய்யும். வழி நடத்த உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.